ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். சீரியல் ஆர்டிஸ்டோட அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு யாஷிகரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நம்ம வெண்ணிலா சூர்யா ரெண்டு பேரும் இந்த 500 எபிசோட் செலிப்ரேஷன் பண்ணாங்க இல்லையா, அப்போ வந்து கேக் கட்டிங் நடந்துச்சு. அந்த ஸ்பாட் வந்து சூர்யாவோட வீடு மாதிரியும் இல்லை, வெண்ணிலா வேற ஏதாவது இடம் மாதிரியும் தெரியல, ஏதோ ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது, பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அந்த எபிசோட் இப்போ வரைக்கும் வந்து வரலை. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இது சூர்யாவோட வீடு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது சூர்யாவோட வீடு கிடையாது, அப்கமிங் எபிசோட் நம்ம சூர்யா வெண்ணிலா மட்டும்தான் அந்த ஷூட்டிங்கில் இருந்தாங்க அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருந்தேன். எஸ், அப்கமிங் ட்ராக் வந்து நம்ம சூர்யா வெண்ணிலா வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அவங்க போகிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்க கிளம்பி போன மாதிரி கூட ஒரு சீக்வன்ஸ் காட்டவே இல்லை. விஸ்வநாதன் செக் பண்ணிட்டு வந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத வச்சு மட்டும்தான் அவங்க கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. பிரியங்காவோட இந்த பிக்கும் வந்து இது வரைக்கும் வரலை, இதுவும் வந்து சூர்யாவோட வீடு கிடையாது. அப்கமிங் எபிசோடில் வரப்போகிற சீக்வன்ஸ் தான் இதெல்லாமே. இதெல்லாமே ஏற்கனவே ஷூட்டிங் வந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. சூர்யா சூர்யாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போகலை, அதே மாதிரி ரூபாவோட பாட்டி வீட்டுக்கும் போகலை. ஏன்னா வெண்ணிலா ஏற்கனவே இருந்த அந்த இடத்துக்கும் அது எல்லாமே இன்றைக்கி எபிசோடில் வந்து நம்மளுக்கு தெளிவாகவே தெரிஞ்சிருச்சு. யாரோட ஹெல்ப்பையுமே கேட்கல அவங்க. அப்கமிங்கில் நம்ம சூர்யா வெண்ணிலா ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டலில் வந்து ரூம் எடுத்து தங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அந்த பேக்ரவுண்ட்லாம் பார்க்கும்போது. நான் கூட நினச்சேன் ஒருவேளை கலைவாணி வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. கலைவாணியோட ஊருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கலைவாணியோட ப்ரெசன்ஸ் வந்து இல்லாமல் தான் இருக்குது இப்போ வரைக்குமே. மேபி இனிமே வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு வந்து நம்ம சூர்யா வெண்ணிலா வந்து ஒரு ஹோட்டலில் வந்து ரூம் எடுத்து தங்குற மாதிரி தான் ட்ராக் வரப்போகுது. 2 days வந்து நம்ம சூர்யா வெண்ணிலாவோட ப்ரெசன்ஸ் இல்லை. ரெண்டு பேரையுமே வந்து ஏற்கனவே நடந்த கிளிப்பிங்ஸ் வேணால் நேற்றுக்கு காமிச்சிருந்தாங்க, இன்றைக்கி அது கூட கிடையாது. இவங்க எல்லாம் பேசுறது காணும் அப்படின்னு தேடுறது இந்த மாதிரி சீக்வன்ஸ் தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. நான் கூட சூர்யா போயிருக்க மாட்டாரு, பெரியம்மாவை சூர்யா இல்லை வெண்ணிலா யாராவது காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ சூர்யா வெண்ணிலா போயிட்டாங்க, பெரியம்மா ஷூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற சீக்வன்ஸ் எப்போ வரும், யார் வந்து இவங்களை காப்பாற்றுவாங்க அப்படின்னும் தெரியலை. ஹிண்ட் வந்து எப்படியும் நாளைக்கு நாலரைக்கு வந்துடும். நாளைக்கு எபிசோட் நம்ம சூர்யா வெண்ணிலா ஹோட்டலில் இருக்க மாதிரியான சீக்வன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது. சூர்யா யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்காரு ஓகே, ஆனால் வெண்ணிலா சொல்லலை அப்படின்னா அவங்க அம்மா அக்கா எல்லாருமே வருத்தப்படுவாங்க இல்லையா. ஏன் இது வரைக்கும் அவங்க வீட்டில் கூட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்னு தெரியல. ஆனால் அப்கமிங் ஏதோ ஒரு தரமான சம்பவம் இருக்குது அப்படின்றது மட்டும் தெரியுது. ஃப்ரீக்வெண்ட்டாக நான் சொல்லிகிட்டே இருக்கேன், டிவியில் பாருங்கள் டிவியில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக டிவியில் பாருங்கள் சீரியலை. அப்கமிங் எபிசோடை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.